இந்த லாக்டவுன் பீரியட்ல நீங்க அதிகமாக டேட்டா யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1 GB டேட்டாவை எப்படி ஃப்ரீயா பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி தொடர்புல தான் இந்த வீடியோல சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்கு போலாம். வெல்கம் டு 2 மினிட்ஸ் வீடியோ. ஸ்ரீலங்கா டெலிகாம் மொபிட்டல் நிறுவனம் தன்னுடைய ப்ரீபெய்ட் கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணி ஒரு ஷார்ட் டைம் ப்ரொமோஷன் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது நீங்க 200 ரூபா இல்லாட்டி 200 ரூபாக்கு மேல ரீலோட் பண்ணக்குள்ள உங்களுக்கு 1 GB டேட்டா அப்படி இல்லாட்டி 100 ரூபா பெரு மதியான டோக் டைம் தராங்க. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அவங்க ரீலோட் என்று சொல்லிதான் இதுல சொல்லியிருக்காங்க. நீங்க கார்டு எடுத்து சொரண்டி போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த ப்ரொமோஷன் கிடைக்க பெறாது. சரி, நீங்க இந்த ரீலோட் 200 ரூபா போட்ட பிறகு உங்களோட போனுக்கு ரீலோட் வந்தேன்னு சொல்லி மெசேஜ் ஒன்று வரும். அதுக்கு பிறகு இன்னொரு மெசேஜ் ஒன்று வரும். இந்த ஸ்கிரீன்ல இருக்க மாதிரி நீங்க டேட்டா பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு சொன்னா அந்த மெசேஜுக்கு டி என ரிப்ளை பண்ணி அந்த நம்பருக்கு அனுப்புங்க. வாய்ஸா பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு சொன்னா பி என டைப் பண்ணி அந்த நம்பருக்கு ரிப்ளை பண்ணுங்க. பண்ண பிறகு உங்களுக்கு அந்த 1 GB டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டா ஆக்டிவேஷன் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த ஸ்கிரீன்ல இருக்க மாதிரி. இந்த சர்வீஸ் வந்து 5 நாளைக்கு தான் வெலிடிட்டி, அதாவது 5 நாள் தான் உங்களுக்கு இதை பாவிக்கலாம். சரி, அடுத்து உங்களுக்கு கேள்வி ஒன்று வரும், இந்த ப்ரொமோஷன் இவ்வளவு நாள் செல்லுபடியாகுதுன்னு சொல்லி. இந்த ப்ரொமோஷன் வந்து August 23 August 31 வரைக்கும் செல்லுபடி ஆகுதுன்னு சொல்லி மொபிட்டல் நிறுவனம் தன்னுடைய வெப்சைட்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரி, நீங்க இன்னொன்று யோசிக்கலாம், இந்த ப்ரொமோஷனை வந்து ஒரு நாளைக்கு நான் 4-5 தரவை பாவிக்கலாமா இல்லை 4-5 தரவை பெற்றுக்கொள்ளலாமா என்று மொபிட்டல் நிறுவனம் மத்தொடர்பில் தெளிவாக சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் இந்த ப்ரொமோஷனை ஆக்டிவேட் பண்ணலாம்னு சொல்லி. அடுத்து நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னு சொன்னா இந்த 200 ரூபா ப்ரொமோஷனை ஆக்டிவேட் பண்ண பிறகு ஜிபி கிடைச்ச பிறகு என்ன 200 ரூபா ரீலோட் காசு இல்லாமல் போகுமா வெட்டிப்படுமான்னு சொல்லி. அந்த 200 ரூபா காசு எக்காரணம் கொண்டு வெட்டிப்படாது, அது உங்களோட ஃபோனில் பேலன்ஸில் அப்படியே இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ப்ரொமோஷன் தாராங்கன்னு சொன்னால் சிம்பிளான விஷயம் இது வந்து உண்மைக்கும் அந்த கம்பெனிக்கு ஒரு ப்ரொஃபிட்டை தர விஷயம். என்னென்னா நிறைய பேர் ரீலோட் போடக்குள்ள அவங்களுக்கு ப்ரொஃபிட் கூடிக்கொண்டே போகும். இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த டைமில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதால அவங்களுக்கு ஜிபி தேவைப்பட்டு கொண்டு இருக்கும்.